Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. Alhamdulillah rabbil alamin. Shalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajmain. Qala Allah ta'ala fil Qur'anil azim wa fil Furqanil majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Ya ayyuhan naml udkhulu masakinakum. لا يحتمنكم سليمان وجنوده وهم لا يشعرون புகழும் புகழ்ச்சியும் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் உள்ள இறைவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய திருத்தூதர் நம் ஆறு தலைவர் அகலம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், சுபதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக 16 நாள் தராவியை முடித்துவிட்டு அல்லாஹ்வினுடைய மஃபிரத்தை பெறுவதற்காக வேண்டி அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய மஃபிரத் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, இன்றைக்கு ஓதப்பட்ட சூரத்துல் நமுல் எறும்பு என்ற பெயரிலே உள்ள ஒரு சூராவிலே அல்லாஹ் தஆலா இரண்டு விதமான உயிரினங்களை குறித்து பேசுகிறார். ஒன்று எறும்பு, இரண்டாவது ஹுதுஹுது பறவை. எறும்புக்கு இருந்த குடும்ப அக்கறையை பற்றியும் ஹுதுஹுது பறவைக்கு இருந்த சமூக அக்கறையை பற்றியும் அல்லாஹ் தஆலா பேசுகிறார். ஒரு மனிதனுக்கு குடும்ப அக்கறையும் வேண்டும், சமூகத்தின் மீது உள்ள அக்கறையும் வேண்டும் என்பதை ஐந்தறிவு படைத்த இந்த உயிரினங்கள் ஆறறிவு படைத்த நமக்கு பாடமாக எடுத்துச் சொல்வதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே மிக அழகாக சொல்லி காட்டுகிறார். முதல் அல்லாஹ் தஆலா எறும்பை பற்றி பேசுகிறார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய படைப்பட்டாளங்களை வைத்திருந்தார்கள். நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய படைப்பட்டாளங்களிலே மனிதர்கள் இருந்தார்கள், ஜின்கள் இருந்தார்கள், விலங்கினங்கள் இருந்தார்கள், பறவினங்கள் இருந்தது, இது அத்தனை இருந்துச்சு. அல்லாஹ்வுத்தால எல்லா விதமான ஆற்றலையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். காற்றை வசைப்படுத்தக்கூடிய ஆற்றலையும், பறவைகளிடத்தில் பேசக்கூடிய ஆற்றலையும், ஜின்களிடத்தில் பேசக்கூடிய ஆற்றலையும், அப்படித்தான் பைத்துல் முகத்தஸ் கட்டப்பட்டது. இன்றைக்கு ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய அந்த பைத்துல் முகத்தஸ் ஜின்களை வைத்து கட்டப்பட்ட பள்ளிவாசல். இன்றைக்கு ரமலானுடைய காலங்களிலே கூட நீங்கள் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக பார்த்துருக்கலாம், அந்த இடத்துல இஸ்ரேலிய அந்த படைகள் உள்ளே நுழைந்து தொலைவிட முடியாமல் அவர்களை மிகப்பெரிய அட்டூழம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். அந்த பைத்துல் முகத்தஸை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜின்களை வைத்து தான் கட்டினார்கள். இப்படி நிறைய சிறப்பு பண்புகள் அதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு இருந்தது. ஆட்சி அதிகாரத்தை இந்த உலகத்தில் அதிகமாக பெற்றிருந்தவர்கள், உலகத்திலே ஆட்சி செய்தவர்கள் நான்கு பேர், அதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒருத்தவர்கள். அப்படி எல்லா விதமான ஆற்றலையும் எல்லா விதமான அதிகாரத்தையும் கொடுத்த அல்லாஹ் தஆலா எறும்பு இடத்துல அவங்க பேசின ஒரு சம்பாஷணையை இந்த ஆயத்தில் சொல்லி காட்டுகிறார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய படைகளும் வரும்போது எறும்பினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய பெண் எறும்பு பேசுகிறது. சுலைமானும் சுலைமானுடைய படைகளும் வருகிறார்கள். யா ஐயுஹன் நம் எறும்புகளே, உதுஹுலு மசாகினக்கும், உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள். லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வ ஜுனூதுஹு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய படைகளும் உங்களை மிதித்து விடலாம். வஹும் லா யஷ்ஊரூன், அவர்கள் தெரியாமல் உங்களை மிதித்து விடலாம் என்று தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு, தன்னுடைய அந்த குடும்ப அந்த எறும்புகளுக்கு ஒரு பாடமாக சொல்கிறது. இதிலிருந்து தஃப்சீர்களை விளக்கம் எழுதுகிறார்கள். ஒரு எறும்பு தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய மற்ற எறும்புகளை, நீங்கள் பாதுகாப்பாக இருங்கள், அவர்கள் உங்களை மிதித்து விடக்கூடும், உங்களை நாசப்படுத்தி விடக்கூடும், உங்களை அழித்து விடக்கூடும் என்பதாக அந்த எறும்பு தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்திருக்குன்னு சொன்னா
ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ்வுத்தால ஒரு பொறுப்பை கொடுத்திருப்பதாக அருமை நாயகம் சல்லாசன் சொல்கிறார்கள். அந்த பொறுப்பை பெற்றவர்கள் நாம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அந்த குடும்பத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவருக்கு இருக்கிறது என்பதை இந்த தஃப்ஸீருடைய விளக்கத்தில் எழுதுகிறார்கள். அல்லாஹ் கூட குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், எறும்பு எப்படி மற்ற எறும்புகளை பார்த்து சொன்னதோ அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸகும் வஅஹ்லிகும் நாரா, ஈமான் கொண்டவர்களே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எறும்பு சொல்லிச்சு உங்களை அவங்கள மீச்சர போறாங்க, நீங்க பத்திரமா வீட்டுல போய் இருங்கன்னு சொல்லிச்சு பாத்தீங்களா, அல்லாஹ் சொல்றா நீங்களும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நீங்க நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்போ ஒரு குடும்பத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களையும் நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியவர் என்று சொன்னால் நரகத்துல போய் விழாம அங்க போய் கேட்ல போய் நிக்கிறதா, அது கிடையாது. அவர்களை வார்த்தெடுக்க வேண்டும் என்பதாக அருமை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு வலது காதலை பாங்கு சொல்லப்பட்டு இடது காதலை இக்காம சொல்லப்பட்டு அங்கிருந்து அந்த குடும்பத்தினுடைய எல்லா விதமான நிலைகளும் ஆரம்பித்து விடுகிறது. அந்த குழந்தைக்கு நல்ல பெயரை நீங்கள் சூட்டுங்கள், அந்த குழந்தையினுடைய பெயரில் அகீகா கொடுங்க, அந்த குழந்தைக்கு மார்க்க கல்வி கொடுங்க. ஒரு ஹதீஸ்ல வருகிறது, முரு அவுலாதுக்கும் பிஸ் சொலாதி வகும் அபுனாவு சபாசினின், ஏழு வயசாயிட்டாயே குழந்தையை நீங்கள் தொழும்படி ஏவுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏழு வயசுல தொழுக கடமை இல்லை, ஆனால் அந்த பழக்கப்படுத்துதலை ஏற்படுத்த வேண்டும் என்பதை நாயகம் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எப்போ ஒரு குழந்தை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வயதுக்கு வரும்போது தான் அவங்களுக்கு தொழுகை கடமையாகிறது. அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய நிலையெல்லாம் அல்லாஹ்வுல கேள்வி கேட்க மாட்டான். ஆனால் அந்த காலங்கள் அவங்க செய்த நன்மை இருக்கு பார்த்தீங்களா, அது அத்தனையும் அந்த பெற்றோர்களை வந்து சாரும் என்பதாக அருமை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவங்க வயது வர்றதுக்கு முன்னாடி அந்த பிள்ளைங்க வந்து ஒழுக்கமா வளர்ந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களை ஒழுக்கமா வளர்த்தாங்க பார்த்தீங்களா, நல்ல பேர் வச்சாங்க பார்த்தீங்களா, நல்ல கல்வியை கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த பிள்ளைங்க நல்ல முறையில் வளர்ந்து வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த அத்தனை நன்மையும் அந்த பெற்றோர்களை வந்து சாரும் என்பதாக பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப ஏழு வயசாயிடுச்சுன்னு சொன்னா தொழும்படி ஏவுங்கள், பத்து வயசாயிட்டு அந்த குழந்தைகள் தொழவில்லை என்று சொன்னால் அடித்து தொழ வையுங்கள், அடித்து தொழ சொல்லுங்கள் என்பதாக நாயகம் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அத்தி போகும் அவர்களுக்கு நீங்க ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். அப்ப நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பது என்று சொன்னால் இப்படித்தான் பாதுகாப்பது. நம்முடைய பிள்ளைகளை சின்ன வயசுலேருந்து மார்க்கத்தினுடைய அடிப்படையில் இப்ப ரமலானுடைய காலங்கள் இருக்கு, அந்த பயிற்சியை நம்ம நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். ஏழு வயசாயிடுச்சு அஞ்சு வயசாயிடுச்சா ஒரு நோம்பாவது வையுமா, ஒரு நோம்பு வை, முப்பது நோம்புல ஒரு நோம்பாவது நீ வைய, அது வைக்கட்டும் வைக்காம போகட்டும். காலையில எழுந்திரிச்சு நம்ம கூட சகர்ல சாப்பிடுது, அது காலையில பத்து மணிக்கு எழுந்திரிச்சு தண்ணியை குடிச்சா என்ன, பதினோரு மணிக்கு எழுந்திரிச்சு தண்ணியை குடிச்சா என்ன, பன்னெண்டு மணிக்கு குடிச்சா என்ன, அதை பொறுத்த வரைக்கும் அது நோம்பு. நீங்க இஃப்தாருடைய நேரத்துல குடும்பங்கள்ல பாருங்க, நம்மளை விட வந்து அந்த பிள்ளைங்க தான் என்ன செய்யும், எல்லாத்தையும் எடுத்து வச்சு உட்கார வச்சு அந்த கஞ்சியை எடுத்து குடிக்கிறது, வடையை சாப்பிட்றது, அந்த பேரிச்ச மரத்தை சாப்பிட்றது, இதெல்லாம் இந்த சின்ன வயசுலேருந்தே பழகிட்டு வந்தோம் சொன்னால் நரகத்திற்கு அவர்கள் நரகத்திலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். நல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் குடும்பத்தை நல்ல முறையில் நீங்கள் வளர்த்துக்கிட்டு போங்க, நல்ல முறையில் அவங்கள பண்படுத்தி கொண்டு போங்க என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஒரு ஹஜ்ரத் அவர்கள் குடும்பத்தினுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கிறதுக்காக வேண்டி தனத்தில் மக்தபில் ஓத வந்த மதரசா மாணவர்களை கூப்பிட்டு அழைச்சி கேட்குறாராம், அது மாதிரி உங்கள் அத்தை அம்மா எதற்காக வேண்டி கண்டிப்பாங்க, வீட்டில் எப்படி வளர்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி அதற்கு கூப்பிட்டு கேட்குறார். ஒரு பையனை கூப்பிட்டு கேட்குறார், உங்கள் அத்தா உங்கள் அம்மா வீட்டில் உன்னை எப்படி கண்டிப்பாங்க, எதுக்காக வேண்டி கண்டிப்பாங்க என்பதாக கேட்கும்போது அவர் சொல்கிறாராம் அந்த பையன், நான் ஹோம்ஒர்க்கு செய்யலன்னு சொன்னால், ஸ்கூல் பாடத்தை செய்யலைன்னு சொன்னால் எங்கள் அம்மா அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறார். ஒரு பொண்ணை கூப்பிட்டு கேட்கிறார், உங்க அம்மா உன்னை எதுக்காக வேண்டி அடிப்பாங்க என்பதாக கேட்கும்போது அந்த குழந்தை சொல்லிச்சான், அந்த பிள்ளை சொல்லிச்சான், இந்த மாதிரி எங்க அம்மா எப்ப என்ன அடிப்பாங்கன்னு சொன்னா இந்த ரிமோட் கையில வரும்போது அடிப்பாங்க. ஏன்னா நான் வந்து சுட்டி டிவி பார்ப்பேன், எங்க அம்மா பிக் பாஸ் பார்ப்பாங்க, அந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு மத்தியில் சண்டை வர்றது இதுலதான், ரிமோட்ல வரும் சண்டை. இப்படி அந்த குழந்தை சொல்லிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு அதை சொன்னாங்க பயான்ல. உண்மையில குடும்பத்தினுடைய சூழ்நிலை இப்படிதான் இருக்குது. குடும்பத்தில் பிள்ளைகளை நம்ம எதுக்காக வேண்டி கண்டிக்கிறோம், தொழுகலை ஓதலை குரானை எடுக்கலை இதுக்காக வேண்டி கண்டிக்கிறோமா, ரொம்ப ரேர், ரொம்ப குறைவு. சில குடும்பங்களில் மட்டும்தான் இருக்குது. அந்த குடும்பங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பார்த்தீங்கனாலே அவங்க அத்தா அம்மா யாருன்னு தெரிஞ்சிடும். இன்றைக்கும் நம்ம சில பேர்களை பார்க்குறோம், சில பிள்ளைங்களை பார்க்குறோம், அந்த பிள்ளைங்களை பார்த்து அவங்க அத்தா அம்மா எப்படி அந்த பிள்ளைகளை வளர்த்துருப்பாங்கன்றத அந்த பிள்ளைகளை வச்சே நம்ம முடிவு செய்ய முடியுது. என்று சொன்னால் அந்த பிள்ளைகள்கிட்ட இருக்கக்கூடிய ஒழுக்கம், அந்த பிள்ளைகள்கிட்ட இருக்கக்கூடிய பேச்சு, அந்த பிள்ளைகள்கிட்ட இருக்கக்கூடிய தொழுகை, அந்த பிள்ளைகள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான நல்ல பண்புகளுக்கும் அடிப்படை காரணம் அந்த பெற்றோர்களாக இருக்கிறார்கள். அதனால தான் இதிலிருந்து படிப்படியாக சொல்கிறார்கள்,
தன்னுடைய குடும்பத்தின் மீது அக்கறை வைத்து எப்படி அந்த எறும்பு உங்களை எல்லாம் அவர்கள் மிதித்து விட போகிறார்கள், நாசப்படுத்தி விட போகிறார்கள், உங்களை சாகடித்து விட போகிறார்கள், நீங்கள் பாதுகாப்பாக இருங்கள் எப்படி எறும்பு சொன்னதோ, அதே போன்று நாளை மறுமையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி, அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி நம்முடைய பிள்ளைகளை நாம் தயார்படுத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்பதாக இதிலிருந்து படிப்பனையாக சொல்லுவார்கள். குடும்ப அக்கறை இருக்கணும். அதே நேரத்தில் இதே வசனத்துடைய தொடர்ந்து அடுத்து ஒரு ஆயத்திற்கு அடுத்து அல்லாஹால சொல்லுவான், புது புது பறவை பற்றி, சமூக அக்கறையில ஒரு பறவை இப்படி செயல்பட்டு இருக்கிறதா என்பதை அல்லாஹால வரலாற்றிலே பேசுகிறார். புது புது பறவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு தண்ணி எங்கெல்லாம் இருக்குதோ அதை எடுத்து காட்டும். இந்த இடத்துல நீர்நிலைகள் இருக்கு, இங்க போனா தண்ணி கிடைக்கும். போருக்கு போகக்கூடிய நேரங்கள்ல வந்து அந்த போர்படை வீரர்களுக்கு வந்து அந்த தண்ணி எங்கெங்கெல்லாம் இருக்குன்றத வந்து இந்த புது புது பறவை வந்து காட்டி கொடுக்கும். ஒரு நாள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க, அந்த புது புது பறவை காணா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கோபமா பேசுறாங்க, என்னுடைய அனுமதி இல்லாமல் அது எங்க போச்சு, வரட்டும், சரியான ரீசன் சொல்லலன்னு சொன்னா, லவ் அதி பண்ணகு அதாபன் சதீதா, கடுமையா அதை அடிப்பேன், அதுக்கும் பதில் அதை சொல்லலன்னு சொன்னா அதை அறுத்துருவேன் என்பதாக அதுல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள். சொல்லி கொஞ்ச நேரம் தான் ஆகல, அல்ல அப்படியே அழகா பேசுறான், கயிற பகீரி, கொஞ்ச நேரம் கூட ஆகல, அந்த புது புது பறவை வருது, வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல சொல்லுது, நான் ஒரு நாட்டுக்கு போனேன், தண்ணீரை தேடி போகக்கூடிய நேரத்தில் ஒரு நாடு எனக்கு கிடைச்சது, சபா என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு, அங்கே ஒரு அம்மையார் இருக்கிறார்கள், அந்த அம்மையாருடைய பெயர் பில்கிஸ், அவர்களை சார்ந்து நிறைய பேர்கள் அவர்களுடைய தலைமையை ஏற்று அங்கே நடந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் அத்தனை பேரும் சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த பறவை சொல்கிறது. உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, அந்த அரசுக்கு லெட்டர் போடுறாங்க, நீங்கள் வந்து இந்த இஸ்லாத்தை ஏற்று வந்துடணும், இல்லைன்னு சொன்னால் உங்கள் மீது படையை நாம் தொடுப்போம் என்பதாக, போரை தொடுப்போம் என்பதாக, இன்னஹு மின் சுலைமான் வை இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதாக கடிதம் எழுதுகிறார்கள். பொதுவாக ஒரு கடிதம் எழுதும்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஆரம்பத்தில் எழுதிட்டு ஆரம்பிக்கிறது வந்து நம்முடைய இஸ்லாமிய மரபு. ரசூல்லா கடிதம் எழுதினாலும் சரி, அதற்கு பின்னாலும் வந்த ஹலீஃபாக்கள் கடிதங்கள் எழுதினாலும் சரி, ஆரம்பத்தில் அல்லாஹுடைய பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் என்பதாக கடிதம் எழுதி அங்கே அனுப்புறாங்க. அந்த அம்மா படிக்கிறாங்க, படித்து அந்த அம்மா ஆவேசப்படலை, உணர்றாங்க. ஆரம்பத்தில் வந்து என்ன செய்கிறாங்க, பொற்காசுகளை கொடுத்து விடுவோம், மரகங்களை கொடுத்து விடுவோம், அதனால் அவர் மயங்கி போறாரான்னு பார்க்குறாங்க. என்னென்னமோ கொடுத்து விட்டாங்க, எதுக்கும் மயங்கலை. நீங்கள் ஒழுங்காக வரலன்னு சொன்னால் போர் தொடுப்பேன் என்பதாக சொல்கிறாங்க. கடைசியில் அந்த அம்மா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக ஏற்றது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய அல்லாஹாகிய இறைவனாகிய அல்லாஹுவை ஓரிறைவன் என்பதாக அந்த பில்கிஸ் அம்மையார் அவர்களும் ஏற்றார்கள். அவர்களை சார்ந்த அத்தனை நெருப்பு வணங்கிகளும் அத்தனை சூரிய வணங்கிகளும் இஸ்லாத்தை ஏற்றாக என்பதாக குர்ஆன் பேசுகிறது. இப்போ சமூக அக்கறை பாருங்க, அன்னைக்கு அந்த புது புது பறவை தண்ணி தேடி போகக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகலன்னு சொன்னால், அந்த இடத்த பார்க்கலன்னு சொன்னால், அந்த செய்தி எடுத்து வந்து சொல்லலைன்னு சொன்னால் அந்த ஒரு சமுதாயமே வழிகேட்டில் போயிருக்கும். அப்ப அந்த புது புது பறவைக்கு என்ன ஒரு சமூக அக்கறை இருக்கிறதோ அந்த அக்கறை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்க வேண்டும் என்பதை இதிலிருந்து நீங்கள் பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹத்தில் நமக்கு சொல்லுகிறார். பொதுவாக சமூகத்தில் ஒரு தீமை நடக்குதுன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நீங்க ஒரு தீமையை உங்களுடைய கண்ணுக்கு முன்பாக பார்க்குறீங்க, அப்ப என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மூன்று வழிமுறைகளை சொல்கிறார்கள். முதல்ல நீங்க அதை வந்து கையால் தடுங்கள் என்பதாக சொல்கிறார்கள். உங்களுக்கு அந்த ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், ஒரு தலைமை பண்பை கொடுத்திருக்கிறான், நீங்கள் சொன்னால் கேட்கக்கூடிய அளவில் அவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா கையால் தடுங்கள், உங்களால முடியும் சொன்னா நீங்க தடுங்க. சில பேர் அப்படியெல்லாம் மிகப்பெரிய சாதனையை படைத்திருக்கிறார்கள், ஏதாவது ஒரு தவறு நடந்துருச்சுன்னு சொன்னா அவங்க அந்த கூட்டத்துல வந்து நின்றாங்கன்னு சொன்னா அந்த தவறே நடக்காது. அப்படி சில தலைமை பண்புகளை அல்லாஹத்துல கொடுத்திருக்கிறாங்க. இரண்டாவது, நீங்க பேசி அதை சரி பண்ணுங்க, நாவால் தடுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதை பேசி அதை உட்கார வச்சு என்ன ஏது ஏன் இப்படி பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி அந்த சமூக தீமையை தடுங்கள். மூன்றாவது, ரெண்டுமே முடியல அப்படின்னு சொன்னா மனதால் அதை நீங்க வெறுத்து அல்லாட்ட அந்த தீமைக்காக வேண்டி, அந்த தீமைக்கு எதிராக நீங்க அல்லாட்ட துவா செய்யுங்க என்பதாக நாயகம் பெருமானா சொல்லாம் சொல்கிறார். குறைந்தது குறைந்தபட்சம் இதை அதுனா என்பதாக சொல்லுவார்கள். குறைந்தது குறைந்தபட்சம் அவங்க நல்ல வழியில வரணும் என்பதற்காக வேண்டி நீங்கள் துவா செய்யுங்கள் என்பதாக நாயகம் பெருமானா சொல்லாம் சொன்னார்கள். அப்படி இந்த எறும்புக்கு இருந்த அந்த குடும்ப அக்கறையும், புது புது பறவைக்கு இருந்த அந்த சமூக அக்கறையும் நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால் நம்முடைய குடும்பமும் பாதுகாக்கப்படும், நம்முடைய சமூகமும் பாதுகாக்கப்படும். இன்றைக்கு சமூகம் ஏதோ கையெறிந்த நிலையில இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. யாருக்கு என்ன ஆனால் என்ன, யார் எப்படி போனால் என்ன, எப்படி எவர்கள் எப்படி போனால் என்ன, என்னுடைய வாழ்க்கை என்ன என்ற அடிப்படையிலே தான் இன்றைக்கு நிறைய பேர்கள் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா
குடும்பத்தின் மீது நாம் எவ்வளவு அதீத பாசத்தை வைத்திருக்கிறோமோ அதை விட நாயக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்தின் மீது வைத்திருந்த பாசத்தை அல்லாஹ் நமக்கும் தந்தருவானாக. ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி வார்த்தைகள் எப்படி இருந்தது? உம்மத்தி உம்மத்தி உம்மத்தி, என்னுடைய உம்மத்தினுடைய நிலை என்ன, என்னுடைய உம்மத்தினுடைய நிலை என்ன, என்னுடைய குடும்பத்தினுடைய நிலை என்ன என்பதாக சொல்லல. யா நஃப்சி, என்னுடைய நிலை என்பதாக சொல்லல. யா அகிலி, என்னுடைய குடும்பத்தினுடைய நிலை என்று சொல்லல. யா உம்மத்தி, இதே வார்த்தைகள் தான் நாளை மறுமையிலையும் ஒழிக்கும். நாளை மறுமையிலையும் ஒவ்வொருவரும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, என்னுடைய நிலை என்ன, என்னுடைய நிலை என்ன என்பதாக ஓடும்போது ரசூலுல்லாஹ் மட்டும் என்னுடைய உம்மத்துடைய நிலை என்ன என்பதாக அறிந்து அத்தனை பேருக்கும் சிபாரிசு செய்வார்கள். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய சிபாரிசை பெற்றவர்களாக நம்மை ஆக்கி கொள்வானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நமைது சோமகதி அன் அதாரி ஃபர்தி ரமலான ஹாதி.